வெல்கம் டு அட்வான்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த வீடியோல நம்ம க்ளோசர்லாம் என்னன்னு பார்க்கலாம். சோ க்ளோசர்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ள அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்க வேரியபிள் இன்னர் ஃபங்க்ஷன் எப்படி வாங்குது, அதை எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஈவன் அவுட்டர் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும். இதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன், அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கோட இன்புட்ல வந்து எக்ஸ்ங்கிற ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்புட்டை வந்து இன்னர் ஃபங்க்ஷன் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்து அட்ரஸ் நான் ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இன்னர் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்றேன். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்ல, எக்ஸ்ங்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் உள்ள இன்புட்டை வாங்கிக்கும், இன்னர் ஃபங்க்ஷனோட ஒய்ங்கிற வேரியபிள் இன்புட்டா வாங்குது, இதோட அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில எக்ஸ்ங்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள் உள்ள கால் பண்றோம். இதுதான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து க்ளோசர் அப்படின்னு வாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம சில வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், அதுல அவுட்டர் ஃபங்க்ஷனை வந்து எக்ஸோட வேல்யூ ஒன்னா பாஸ் பண்றேன். இதுக்கான அவுட்புட் என்னங்கிறது பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து நான் பாஸ் பண்ண அந்த ஒன்னுங்கிற வேல்யூ போயிட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸோட இது பாத்தீங்கன்னா ஒன்னு வருது. மெமரி பாத்தீங்கன்னா 7328 லாக் பண்ணிருக்கு. அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது அவுட்டர் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அவுட்டர் வேரியபிள் நான் அப்ளை பண்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாவே இங்க பேக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இதோட அவுட்டர் வேரியபிள் என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம். அவுட்டர் வேரியபிளோட அவுட்புட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் லோக்கல்ல இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுது, அதான் எங்க பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் லாக் பண்ணிருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன், அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மெமரி அட்ரஸ், உள்ள கால் பண்ற இன்னொரு ஃபங்க்ஷன் ஒரு லோக்கல் இன்னொரு ஃபங்க்ஷனா பிஹேவ் பண்ணுது, இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இதோட ரிட்டர்ன் டைப் நம்ம செக் பண்ணலாம். சோ ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாக தான் டிக்ளேர் இருக்கு, ஏன்னா அவுட்டர் வேரியபிள்ங்கிறது பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தான் நம்ம கொடுக்கணும், அதனால ரிட்டர்ன் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் வருது, அதனால இது வந்து ஃபங்க்ஷனாக டிக்ளேர் ஆயிருது. இப்ப ஒரு இன்னர் வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன், இன்னர் வேரியபிள் வந்து இந்த அவுட்டர் வேரியபிள் நான் கிரியேட் பண்ணலாம், ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்றேன், அதாவது ப்ரீவியஸா பாஸ் பண்ண அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்க ஒன்னுங்கிற வேல்யூ எக்ஸுக்கும் போகும், அவுட்டர் வேரியபிள்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா டிரைவ் ஆயிருக்கு, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 5 நான் பாஸ் பண்றேன், இது ஒய்க்கு போகும். இப்ப இதை நம்ம சம்மரைஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறத இசட்ல ஸ்டோர் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். சோ இதோட அவுட்புட் பார்க்கலாம். சோ பாத்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷன்ல வந்து 6ங்கிறது பாஸ் ஆயிருக்கு, அதோட வேரியபிளும் பாத்தீங்கன்னா 6 வந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதோட ரிட்டர்ன் டைப் நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். இதோட ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா இன்டிஜர், ஏன்னா இங்க ரிட்டர்ன் பண்ற வேல்யூ பாத்தீங்கன்னா அக்ரிகேட் பண்ண வேல்யூ, அதுதான் இங்க நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இந்த வேல்யூ வந்து நம்ம உள்ள பாஸ் பண்ணும்போது இதுல வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் வேரியபிள், இந்த அவுட்டர் வேரியபிள் வந்து நம்ம ஃப்ரீ வேரியபிள்னுவோம், அதை நம்ம செக் பண்றதுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீ வேரியபிள்ல எக்ஸ்ங்கிறது பாஸ் ஆயிருக்கு, ஏன்னா எக்ஸ்ங்கிறத நம்ம உள்ள யூஸ் பண்றோம் இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ள. சோ க்ளோசரா யூஸ் பண்ற இந்த எக்ஸ் வேரியபிள் வந்து ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் க்ளோசர் அதாவது வந்து அவுட்டர் வேரியபிள், இந்த வேரியபிள் நான் கால் பண்ணும்போது எது க்ளோசரா பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சில பாத்தீங்கன்னா செல் வேல்யூஸ் உள்ள லாக் ஆகுது இன்டிஜர் ஆப்ஜெக்ட்ல 7328. இந்த 7328ங்கிறது ஒண்ணுமே இல்ல, எக்ஸுக்கு நம்ம பாஸ் பண்ண வேரியபிள் தான் இங்க வருது. சோ இதுவும் மேல 7328 பாருங்க, மெமரி ஆஃப் எக்ஸும் க்ளோசர்ல இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா சேம் தான். இது நீங்க டீட்டெயிலா வந்து வேல்யூட பாக்கணும்னா க்ளோசர் ஆஃப் ஜீரோன்னு போட்டு செல் கண்டென்ட் போட்டீங்கன்னா இந்த செல்லோட வேல்யூ தான் வந்து நமக்கு இங்க பிரிண்ட் பண்ணும். பாத்தீங்கன்னா செல்லோட வேல்யூ வந்து 1 பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது வந்து 7328 வேல்யூ 1. சோ சேம் தான், வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் மெமரியும் இதை தான் இங்க பாயிண்ட் பண்ணி நமக்கு வந்துருக்கு. தட்ஸ் இட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இன் கமெண்ட்ஸ்.